வெல்கம் டு தமிழ் அக்வேரியம் கேர். இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து மெரைன் அக்வேரியமுக்கு சூட்டபிள் சப்ஸ்ட்ரேட் எப்படி சூஸ் பண்ணுறதுன்ற பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வந்து ஃபிலிப்பைன் சாண்டு, ஆர்கனைட் சாண்ட் கூட சொல்லுவாங்க. ஸோ நான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். இது பேக்கெட் பார்த்திங்கன்னா வந்து கேஜி, ஒரு கேஜி பேக் 800 ருபீஸ். அண்டு இது பார்த்திங்கன்னா வந்து அக்வாஃபாரஸ்டோட அக்வாஃபாரஸ்ட் ஏஎஃப் ராக்கு. ஸோ இது நல்ல போரஸாக இருக்கும், ப்ளஸ் வந்து கொரலின் ஆல்கே ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து நல்ல சூட்டபுளான ராக். பர் கேஜி வந்து 700 ருபீஸ். நான் வந்து ஹியூமினோபெட்ஸில் வந்து ஆன்லைனில் வாங்கினேன், சாரி ஹியூமினோபெட்ஸ் ஆன்லைன் ஷாப்பில் வந்து நான் வந்து போய் வாங்கினேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு சின்ன ராக் வந்து ஒரு சாம்பிளுக்கு வாங்கிட்டு அது நல்லா இருக்கும் போது இந்த ராக் வாங்கினேன். ஸோ இது எப்படி நம்ம இது பண்ணுறான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லாத்தையும் வந்து ஒரு டப்பில் போட்டுக்கோங்க, போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் ஏன் வந்து இது டைரெக்டாகவே போடலாம், பட் வந்து அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா வந்து நான் வாங்கினது வந்து பர் கேஜி வந்து 100 ருபீஸ் தான். ஸோ அதை வந்து ரிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பார்த்திங்கன்னா வந்து இதில் நிறையா இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், இந்த சாக்கோட அந்த இதெல்லாம் இருக்கும். நார்மலாக பார்த்திங்கன்னா நான் சும்மா நார்மலாக எடுத்து தான் பார்த்தேன், அதுலேயே வந்து நிறையா இம்ப்யூரிட்டிஸ் வரும். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணும். என்ன பண்ணுறீங்கன்னா, ஆரோ வாட்டரை வச்சு நல்லா ஆரோ, நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து பாட்டில் கேன் வாட்டர் தான். கேன் வாட்டரை வச்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னா வந்து இட்ஸ் வெரி சூட்டபிள். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பால் கலரில் வரும். ஒரு எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 டைம்ஸ் வாஷ் பண்ணுற மாதிரி வரும். இது வந்து இப்போ நான் கட்டுறது வந்து ஆல்ரெடி ஒரு 5 times 6 times வாஷ் பண்ணிட்டேன். அப்படியும் போக அதில் வந்து நிறையா இம்ப்யூரிட்டிஸ் வருது. ஸோ அதை நல்லா இது பண்ணிக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து எந்தவித இம்ப்யூரிட்டிஸும் இப்போ இல்லை, இருக்கிற அழுக்க எல்லாத்தையும் நான் வந்து இது பண்ணிட்டேன். ஸோ தண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து நல்லா க்ளீனாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிக்குவாங்க அந்த ஆர்கனைஸ் சாண்டை. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை இப்போ நான் வந்து டேங்கில் போட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இதனோட ஃப்ரெஷ் டேங்க்கு. இப்போ நான் வந்து போடும் போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியில் எந்தவித கலங்களுமே இருக்காது, அப்படியே டைரெக்டாக அப்படியே சாண்டை போட்டேன்ற மாதிரி இருக்கும். எந்தவித கலங்களுமே இல்லாத அளவுக்கு நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து இன்னொரு டேங்க்லேருந்து கூட வந்து லைவ் சாண்டு கூட நிறையா விற்கிறாங்க. லைவ் சாண்டுங்கிறது எப்படின்னா வந்து இன்னொரு டேங்க்லேருந்து லைவாக இருக்கிற சாண்டு வந்து விற்பாங்க. இன்னொரு டேங்க்குள்ளே ஆல்ரெடி போட்டிருப்பாங்க, அதில் வந்து நிறையா பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ அந்த சாண்டு கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து என்னோடய டேங்க் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து புதுசாக பண்ணுறதுனால வந்து அரகனைட் சாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அரகனைட் சாண்டு வந்து ரொம்ப நல்லது, ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து அட்வைசபிளும் கூட. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய டப் வந்து ஆல்ரெடி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணதுனால இப்படி இருக்குது. இது போட்டு முடித்த ஒரு 5 minutes கூட இருக்காது. பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்ல வந்து எந்தவித கலங்களுமே இல்லை பாருங்க. ப்ளஸ் வந்து நான் வந்து என்னோட அந்த அக்வாஃபாரஸ்ட் ஸ்டாக்கையும் போட்டு வச்சிட்டேன். மெயினாக வந்து நம்ம ஏன் வந்து பட் வந்து நான் வந்து இன்னொன்று இப்போ ஆர்டிஃபிஷியல் ராக்கையும் யூஸ் பண்ணியிருக்கேன், அது ஜஸ்ட் சும்மா பிளாஸ்டிக் மாதிரி தான்.
ஏன் நம்ம ராக் வந்து ராக் ப்ளஸ் வந்து சாண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோன்னா அனரோபிக் பேக்டீரியா இதில் தான் அதிகமாக இருக்கும். அதாவது காற்று ஆக்சிஜன் இல்லாமல் வாழ்கிற பேக்டீரியா அதுதான் வந்து நைட்ரேட்டை வந்து இதை திரும்பி நைட்ரஜனாக மாற்றுறது. ஸோ அதனால தான் நம்ம இதை சூஸ் பண்ணோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எதுக்கு வந்து ராக்ஸ் ப்ளஸ் வந்து சப்ஸ்டேட் வந்து சூஸ் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். ராக்ஸ் அண்ட் சப்ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஜன் போகாது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து அனரோபிக் பேக்டீரியா வந்து வாழும். அந்த அனரோபிக் பேக்டீரியா எதுக்காக நம்ம வந்து நம்ம டேங்கில் இருக்கணும்னா, சைக்ளிங் ப்ராசஸில் வந்து கடைசியான ஸ்டேட் வந்து நைட்ரேட். அந்த நைட்ரேட்டை வந்து திருப்பி நைட்ரஜனாக மாற்றி கேஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே போகிறதுக்காக தான் வந்து இதை சூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அனரோபிக் பேக்டீரியாங்கிறது நைட்ரேட்டை வந்து சுவாசித்து வளரக்கூடிய ஒரு பேக்டீரியா. ஸோ அந்த நைட்ரேட் வந்து நம்ம வாட்டர்லேயே அதிகமாக இருக்கும் சைக்ளிங் ஸ்டேஜோட ஃபைனலில். அதனால தான் வந்து நம்ம வந்து இந்த சப்ஸ்ட்ரேட்டை சூஸ் பண்ணுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நான் வந்து நைட்ரஜன் சைக்கிள் வந்து எப்படி நடக்கும்ன்றத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதில் வந்து என்னென்ன ஸ்டேஜ் எல்லாம் வரும்ன்றது இந்த பாக்டீரியா வச்சு நான் உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் வந்து எதுக்கு நம்ம வந்து சப்ஸ்ட்ரேட் சூஸ் பண்ணுன்றது மட்டும்தான் போட்டிருக்கேன். ஐ ஹோப் யூ ஆல் லைக் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.